பல்லுவன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோஷியலில் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ஸோட ஸ்கான்ச்சுரி, அதாவது எந்த இடத்துல இதனுடைய பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பறவைகளை தவிர்த்துட்டு மற்ற இருக்கக்கூடிய சில அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வேட்டங்குடி சிவகங்கா டிஸ்ட்ரிக், புலிக்கட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், சிவா வெட்டியாக இருக்கான் ஃபஸ்ட் ஒன்னுக்கு, திரும்பவும் புள்ளிங்கம் லேட்டாக கொண்டு வந்தாங்க. திரும்பவும்ன்றது தான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், புள்ளிங்கோன்றது புலிக்கட் லேக், லேட்டான்றது தான் லேக் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், இது வந்து என்னென்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிராங்குளம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சித்திரங்குடி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தீர்த்தாங்கல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சாகரக்கோட்டை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க, அதாவது 5 கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படிலாம் பார்க்க போகிறோம் பாருங்கள். கஞ்சியை மேலே கீழே தெரிக்காமல் சிந்தாமல் சக்கரை போட்டு குடிக்க ராமன் சொன்னான். ராமன் என்பது தான் இங்கே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக். கஞ்சிய அப்படின்றது தான் கஞ்சிராம்குளம். மேலே கீழே அப்படின்றது வந்து அந்த மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர். தெரிக்காமல் அப்படின்னு சொல்கிறது தாங்க என்னன்னு பாருங்கள், அதாவது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். தீர்த்தாங்கல் அப்படின்றது தாங்க தெரிக்காமன்னு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாம அப்படின்றதுக்கும் சித்திரங்குடி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சக்கரைன்றதாங்க கடைசியில் சாகரக்கோட்டை அப்படின்றத கொடுத்துருக்கேன். போட்டு குடிக்க அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ். ராமன்றது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா பாருங்கள், 5 இருக்குது. ரைட், நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3-ம் 8-ம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். 3 கரிகிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 8 வந்து வேடந்தாங்கல். காஞ்சி போன கிளியை வேட்டையாட இவ்வளோ நேரமா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் கிளி கரிகிளி வேட்டையாட வேட்டந்தாங்கல் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 7th பாருங்கள், வெள்ளோடு ஈரோடு டிஸ்ட்ரிக், அதனால் ஈரோ வந்து வெள்ளூர் தான் அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் ஷார்ட்கட் பண்ணி கொடுப்போம். சரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9th 10th 11th பாருங்கள். 9th வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் வடுவு உடையாமல் பார்த்துக்கிட்டாரு, அவருடைய வடுவை வந்து உடையாமல் பார்த்துக்கிட்டாரு, அதாவது திருவள்ளுவர் தான் திருவாரூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடுவு 1, உதயமாத்தாண்டம் 1. 12th பாருங்கள், கரைவெட்டி அரியலூர். ஸோ அறிவாளி தான் கரையை காரை வாங்க முடியும், அதனால் வந்து அந்த அரியலூருக்கு தான் அறிவாளி காரை வாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து கரை வெட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அதை அண்டர்லைன் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எந்தெந்த அனிமல்ஸ், அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும். சிலது வந்து அதாவது மான்கள் அதிகமாக இருக்கிறது, புலி அதிகமாக இருக்கிறது, சிங்கம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கான்ச்சுரிஸ்லாம் வந்து நம்ம இந்தியா தமிழ்நாட்டு அளவில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து முண்டந்துறை, இது வந்து நீல்கிரிஸில் இருக்குது, அதனால் முதுகு மேலே நில்லுங்க அப்படின்றத முதுகு நில்லுங்க, அதான் உங்களுக்கு ஷார்ட்கட். 4th பாருங்கள், இந்திரா காந்தி கோயம்புத்தூரில் இருக்குது, இந்திரா காந்தி கோயிலுக்கு போவாங்க. கோயில் அப்படின்றது தான் கோயம்புத்தூராக ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரா காந்தி கோவிலுக்கு போகிறாங்க, கோயில் அப்படின்றது தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது மாதிரி வந்து வீடியோஸை ரொம்ப ஷார்ட்கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிஎன்பிசி கூட இதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஷார்ட்கட்டில் அடுத்தது பார்க்கலாம். வாங்க 6th பாருங்கள், வல்லநாடு, அதுக்கு தாங்க வள்ளுவன் வாக்கு தோற்பதில்லைந்தான் தூத்துக்குடியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 9th வந்து பாருங்கள், சத்தியமங்கலம் ஈரோடு, சத்தியமாக ஈரோ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சத்தியமங்கலம் ஈரோ. 10th பாருங்கள், மேகமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, தேனி மதுரை கொடுத்துருக்காங்க, அதனால தான் மேகலா தேன் எடுக்க மதுரை போனாங்க, தேனி மதுரை.
அதே போல் கோகிலா தேனெடுக்க திண்டுக்கல் போனாங்க, அதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்கள் திருநெல்வேலியில் பாருங்கள், திருநெல்வேலி மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கா முன்னாடி காதை நீட்டுனா திருவிடுவா. கங்கா அப்படின்றது தான் கங்கை கொண்டான், முன்னாடி அப்படின்றது தான் முண்டந்துறை, காதை அப்படின்றது தான் வந்து களக்காடு, நீட்டுனா நீலை, திருவிடுவான்றது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் லாங் வரைக்கும் இது மறக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.